யாருக்கும் பத்தாத பட்ஜெட் ஸ்டாலின். தமிழக அரசின் 2020-21 ஆண்டிற்கான பட்ஜெட் சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டது. துணை முதல்வர் பன்னீர்செல்வம் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். இது தொடர்பாக பேட்டியளித்த எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின், இந்த பட்ஜெட் யாருக்கும் பத்தாத பட்ஜெட்டாக உள்ளது. மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 159 நிமிடங்கள் வாசித்தார். இந்த பட்ஜெட்டை OPS 196 நிமிடங்கள் வாசித்தார். இதில் கூட மத்திய பாஜக அரசை அதிமுக பின்பற்றி வருகிறது என்றார். குறிப்பிட்ட சில அமைச்சர்களின் இலாக்காக்களில் மட்டும் அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மர்மம் என்ன என்பது தெரியவில்லை. தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு தலைக்கும் 57,000 ரூபாய் கடனை சுமையாக்கியுள்ளனர். 11 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கில் உச்சநீதிமன்றம் கூறியது போல சபாநாயகரின் முடிவு நல்லதாக கூட இருக்கலாம் என்றார். நிர்பயா குற்றவாளி வினய் சர்மா மனு தள்ளுபடி. நிர்பயா பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் 4 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து அவர்கள் அடுத்தடுத்து சீராய்வு மனுக்கள், கருணை மனுக்கள் தாக்கல் செய்ததால் தண்டனை நிறைவேற்றுவது தள்ளி போகிறது. இந்நிலையில் கருணை மனுவை ஜனாதிபதி நிராகரித்ததற்கு எதிராக வினய்குமார் சர்மா என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம், கருணை மனுவை ஜனாதிபதி உரிய முறையில் ஆராயவில்லை என்பதை ஏற்க முடியாது. வினய் சர்மாவின் மருத்துவ அறிக்கை கருணை மனுவுடன் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. குற்றவாளி நல்ல உடல் மற்றும் மனநலத்துடன் உள்ளார். இதனால் மனு மீது எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. ஊழலில் ஊறிய குடும்பம், ராகுலுக்கு பதிலடி. புல்வாமா தாக்குதல் நடத்தப்பட்டதன் முதலாம் ஆண்டை அனுஷ்டிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக ட்விட்டரில் கருத்து பதிவிட்ட காங்கிரஸ் MP ராகுல், இந்த தாக்குதலால் பலனடைந்தவர்கள் யார் என்பது உள்ளிட்ட 3 கேள்விகளை மத்திய அரசிடம் முன்வைத்துள்ளார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக பாஜகவின் சம்பித் பத்ரா பதில் ட்வீட் ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில், அது கொடூரமான தாக்குதல், அது கொடூரமான கருத்து, யார் அதிகம் பயனடைந்தது? ராகுல் அவர்களே, பலன் பெறுவதை தாண்டி உங்களால் சிந்திக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ராகுல் குடும்பத்திற்கே கிடைக்கும் பலனை தாண்டி சிந்திக்க தெரியாது. பொருட்களில் மட்டும் ஊழல் இல்லை, அவர்களின் ஆன்மாவிலும் ஊழல் உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். புல்வாமா தாக்குதல் நினைவு தினம். 2019 பிப்ரவரி 14 அன்று காஷ்மீரில் மோசமான பயங்கரவாத தாக்குதல் நடந்தது. ஸ்ரீநகர் ஜம்மு தேசிய நெடுஞ்சாலையில் புல்வாமா மாவட்டத்தில் CRPF வீரர்கள் சென்ற கான்வாய் மீது சொகுசு காரில் வந்த தற்கொலைப்படை பயங்கரவாதி தனது காரை மோதி வெடிகுண்டுகளை வெடிக்க செய்தான். இதில் 40 வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். இது இந்தியாவையும் பாதுகாப்பு படையினரையும் பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாலக்கோட்டில் விமானப்படை தாக்குதல் நடத்தப்பட்டது. இதன் மூலம் பயங்கரவாதிகளையும் பயங்கரவாத குழுக்களையும் உற்பத்தி செய்யும் நாட்டிற்கு பதிலடி கொடுக்க பழைய முறைகளை கையாள இனியும் தயாராக இல்லை என்பதை உலக நாடுகளுக்கு இந்தியா தெளிவாக எடுத்து கூறியது. 40 வீரர்கள் வீரமரணமடைந்த முதலாம் ஆண்டு நினைவு தினம் வெள்ளியன்று அனுசரிக்கப்பட்டது. பிரதமர் மோடி பதிவிட்டுள்ள ட்விட்டில், புல்வாமாவில் நடந்த கொடூர தாக்குதலில் உயிரிழந்த துணிச்சலான வீரர்களுக்கு மரியாதை செலுத்துகிறேன். நமது நாட்டை பாதுகாக்கவும் பணியாற்றவும் உயிர்த்தியாகம் செய்தவர்கள். அவர்களின் உயிர்த்தியாகத்தை இந்தியா எப்போதும் மறக்காது என கூறியுள்ளார்.